அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உதயா இன்னைக்கு நம்ம சேனல்ல மசால் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம எப்பவுமே பண்ற மசால் வடைய விட ரொம்ப முறுமுறுப்பாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்க மாதிரி எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கிறேன் பச்சரிசியை சேர்த்து ஊற வச்சு அரைக்கிறதுனால எப்பவுமே பண்ணுறத விட ரொம்ப மொறுமொறுப்பா இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு முறை நல்ல கழுவி எடுத்துக்கலாம் இந்த வடைக்கு பருப்பை ஊற வைக்கும்போதே அரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க பருப்பை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பச்சரிசி மாவு சேர்க்கக்கூடாது பருப்பை கழுவி எடுத்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன் எப்பயாவது ரொம்ப சீக்கிரமாக வடை பண்ணணும் ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா பருப்பை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அப்போது பருப்பு சீக்கிரமாக ஊறிடும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே நீங்கள் வடை பண்ணிடலாம் கடலை பருப்பு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் வெறும் பருப்பை மட்டும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு பூண்டு பற்களை தோல் உரிக்காமல் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த வடைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடுறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும் நல்லா கொர குறைப்பாக இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் தான் வடை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இல்லைனா வடை வந்து ஆயிடும் அரைச்சி எடுத்த மாவை வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதில் பொடியாக நறுக்குன்னு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கடைசியாக கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் ஏற்கனவே வடை மாவு அரைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம் ஒருவேளை உப்பு குறைவாக இருந்ததுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் மாவு அரைக்கும் போது சேர்த்த உப்பே சரியாக இருந்தது அதனால் நான் உப்பு எதுவும் சேர்க்கல வடைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு வடை எந்த அளவில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டின மாவை இந்த மாதிரி தட்டையாக தட்டிக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி ஒரே கையில் தட்டை வரலைன்னா இன்னொரு கையையோ இல்லைன்னா வாழை இலையோ பயன்படுத்தி தட்டி எடுத்துக்கோங்க பொறிச்சி எடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ஒரு வடையாக தட்டி எண்ணெயில் போட்டுடலாம் வடையை வந்து ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தட்டிக்கோங்க வடை ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் வடை உள்ளேயும் நல்லா வேகும் மேலேயும் நல்ல மொறுமொறுப்பாகும் வடை ரெண்டு சைடும் நல்ல வெந்து நிறம் ஆறினதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் வடை நல்ல வெந்து மொறுமொறுப்பாக வந்திருக்கு அவ்வளோதான் மொறுமொறுப்பான மசால் வடை தயாராயிருச்சு ஈவினிங் டைம்ல ஒரு சூப்பரான இஞ்சி டீயோட இந்த மசால் வடையை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் நீங்களும் இந்த வடையை செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்